மீண்டும் வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் வந்துவிட்டேன். நேரம் இப்போது சரியாக 9:51, ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 10:51. இப்போது இணைப்போடு வந்திருக்கும் உறவு, வணக்கம். இனிய காலை வணக்கங்க. ஒரு தாக்கம், இனிய காலை வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு குரல் கேட்கிறேன். சிந்தனையும் மிக சிறப்பா, இருவரும் சிந்தனையும் ஒரு பக்கமாக இருந்தது, சிறப்பான சிந்தனையாக இருந்தது. இதுவரைக்கும் சிறப்பான வாழ்த்துகள் குறிக்கின்ற வாசி பெருமையான அடைந்தவர்களுக்கு வாழ்த்துகள் குறிக்கின்ற தகவல் துளிகள் மிக சிறப்பாக பல தகவல்களையும் நாங்கள் புதிதாக அறிந்திருந்தோம். சாய்த்தாண்டவர்கள் இன்றுதான் புதிதாக அறிந்திருந்தோம். அதே மாதிரி சாம்பவியின் இரண்டாவது தகவல்களும் இன்றுதான் அறிந்தீங்க. சில தகவல்கள் புதிதாகத்தான் நாங்கள் அறிந்து கேடுதலுக்குரியாக இருக்கின்றது. அவர்களுக்கு மிக சிறப்பான கல்யாணியின் தொடர் பணிக்கு ஒவ்வொன்றிலுமே ஆர்வம் காட்டும் கல்யாணிக்கும் தொடர்பான தகவல் குறிக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 310 அவரின் ஆக்கம், 310. ஆமா, சிறப்பான வாழ்த்துக்கள். இன்று நாளைய சிறப்பான நாளின் ஒவ்வொரு துளியிலும் சிறப்பான நாளை கொண்டிருவா. மிக சிறப்பாகவும் துல்லியமாக இருந்தது. மிக சிறப்பான வாழ்த்துக்கள் முழுவதற்கும். உங்கள் பணிக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கொடுக்கின்ற விடைபெறும். மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இணைந்திருந்தார் கௌரி தவக்குமார் அவர்கள். தட்டி கொடுப்பை உற்சாகத்தை அவர் தந்திருந்தார். மிக நிறைந்த வாழ்த்துக்கள். மற்ற உறவுகளும் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் இணையலாம், இலக்கங்களை பிடித்துக் கொள்ளலாம். 1331 1 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
இணைய பக்கத்தில் எட்டி நான் பார்க்கிறேன். யாராவது சிந்தனைகள் அல்ல தட்டி கொடுப்புகள் இருந்தால் அதனை வாசிக்கலாம். இதற்கிடையில் சந்தித்ததில் சிந்தித்தது இருந்தாலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். விழிப்புணர்வு தகவல் என்று இருந்தாலும், அதாவது மற்றவர்களின் பக்கமாக கவனத்தை திருப்ப வேண்டும், அதாவது எச்சரிக்கை பண்ண வேண்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதை கூட நீங்கள் இணைத்து வரலாம். இணைப்போடு வந்திருக்கும் ஒரு வணக்கம். இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் வாங்கோ. நான் நேற்று சண்டை தமிழ் செய்தி ஒளியரத்தையும் சொல்லி மற்ற இந்த சிந்தனை இந்த என்ன இது நிர்வாகத்தில் சிந்தனையும் கேட்டேன். அவளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அடுத்து நான் இந்த இது என்ற வாசி பிறந்துதான் கேட்டேன். தினாண்டையும் தினாசங்கனாகனையும் சாம்பரி சவகுமாரடையும் சாகித்யா சவகுமார் அவருடைய வாசிப்பதும் தினாசங்கனாகனும் தந்திருந்தார்கள். அவற்றையும் கேட்டேன், முழுவதும் முடியவில்லை. விஷ்ணயாவும் நான் அதில் உள்வாங்க முடியலை. இருந்து உங்களுடைய சிந்தைகள் உங்களுடைய வரலாற்று குறிப்புகளையும் கேட்டேன், உள்வாங்க முடியவில்லை. கேட்டுக்கொண்டே இருந்தேன், மற்ற எல்லாத்தையும் நீ கேட்டபடி உங்களுக்கு உங்களை மிக்க நன்றி. நீங்கள் இணைந்து கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், வேலைகளோடு சேர்ந்து நீங்கள் இணைந்திருந்தீர்கள் என்று சந்தோஷம். கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் கொஞ்சம் இருக்கிறபடியா கஷ்டமா இருக்கின்றது. என்றாலும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன், வாங்க முடியவில்லை. நன்றியா, மிக்க நன்றி. சந்தித்தது சிந்தித்தது இருந்தால் திருப்பி வாங்கோ. மிக்க நன்றி, மிக்க நன்றி. இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள், மிக்க வாழ்த்துக்கள் அவருக்கு. அவர் கேட்டுக்கொண்டிருந்ததை உற்சாகத்தை தந்து கொண்டார்.
மற்ற உறவுகளும் சந்தித்தல் சிந்தித்தது அல்லது விழிப்புணர்வு தகவல்கள் இருந்தால் நீங்களும் கூட இணைந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு, காலை உற்சாகங்கள் தட்டி கொடுப்புகள் ஏதாவது இணைய பக்கத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்கிறது, நிறையவே இருக்கிறது. ஆனால் உற்சாகங்களின் பக்கமாக தட்டி கொடுப்புகளின் பக்கமாக மிக குறைவான ஊட்டங்களே இங்கு இருப்பதாக தெரிகிறது. பொன் தர்மராஜா அவர்கள், இனிய காலை வணக்கம், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அவர் தப்பியிருக்கிறார், ஒன்று ஒன்று சொல்ல போனால் பெருங்கஷ்டம், எனவே எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் என்று உற்சாகத்தை தந்திருக்கின்றார். தொடர்ந்து ஜெயா நடேசன் அவர்கள், எல்லாருக்கும் எனது நத்தார் சோபனத்தை இத்தால் தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்ன சோபனம்? சோபனம், அதுக்கு நாங்கள் தேடுவோம் சோபனம். சரி, வாழ்த்தாக இருக்கலாம், ஒரு ஊகத்தில் நான் சொல்கின்றேன். தொடர்ந்து இன்னும் எழுதியிருக்கின்றார்கள், எனவே அதனை பார்க்கிறதுக்கு முன்னதாக வஜிதா முகமது அவர்கள் இணைந்திருக்கின்றார், அவரை இணைப்போம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் அப்படி என்னதான் பண்றீங்க, இடக்கிட கேக்குறீங்க, என்ன நடக்கிறது வீடுகள்ல? ஏதாவது இந்த பொங்கல் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் நாளை நாளன்னைக்காக இன்னைக்கு எல்லாரும் ரெடி பண்றாங்களோ தெரியாதுல்ல. செய்திகளை கேட்டேன், செய்தியில் தந்த செல்வி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டோம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சிந்தனையையும் கேட்டேன், அப்போது வருடத்தை பற்றிய அந்த இது அதையும் உருவாகி கொண்டு அவைக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவங்களுக்கு அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆம், கண்டிப்பாக. அது கொண்டாடுவது என்பது இஸ்லாமியர்களின் மார்க்க அனுஷ்டானங்களில் இல்லாமல் இருந்தாலும் கூட மற்ற மாற்று மதத்தவர்கள், மற்ற சகோதரர்கள் கொண்டாடுகிறார்கள், அதில் ஆட்சேபனை இல்லை, அவர்கள் சந்தோஷம் அது. எனவே நாங்களும் சேர்ந்து அவர்கள் சந்தோஷங்களில் எங்களது மன வெளிப்பாடுகளை வெளிப்படுத்திக் கொள்வோம். அந்த விடயத்தில் சுதந்திரமாக இருக்கும் வேற சில இடத்துல 25-26 கிறிஸ்துமஸ் நடந்தது. அப்ப அங்க வந்த வாடிக்கையாளர்கள் எல்லாம் மேரி கிறிஸ்துமஸ் என்று சொல்றாங்க. அப்ப நாங்க பயம் மூடிக்க வந்துகிட்டே இல்லாது, எங்களுக்கு தெரியும் நாங்க அப்படி அதுல இணைந்து கொள்வதை எங்களுக்கு பாவம் தெரிஞ்சாலும் மற்ற மதத்தவர்களின் அந்த எண்ணங்களுக்கு, அவர்கள் பின்பற்றுகின்ற அந்த மத அனுஷ்டானங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும், மதிப்பு அளிக்க வேண்டும். எனவே அது அதில் நான் நினைக்கவில்லை, தவறும் இல்லை. என்னன்னு சொன்னால், அவர்கள் ஒரு உறுதியான போய்கொண்டிருக்கும் போது ஒரு தூதரின் உள்ளிட்ட சபலம் வந்து வந்திருக்குது. அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஒட்டகத்துல போய் கொண்டிருக்கிறார், உடனே சொல்லியிருக்கிறார், ஒட்டகத்தை நிறுத்தி இறங்கியிருக்கிறார், எல்லாரையும் உறங்க சொல்லி அந்த அந்த சடலத்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார். அவர் பக்கத்துல கேட்டிருக்காங்க, யூதரின் சடலம் தானே, இல்லை அங்க போவது ஒரு உயிரற்ற ஒரு உடலம், நாங்க மதிப்பு கொடுக்கவில்லை. இன்னும் சமயமா இருந்தாலும் அவங்களுடன் இணைந்து போனால்தான் நாங்க சிலர்கள் அந்த பிரச்சனைகளில் இருந்து ஒரு அன்பை ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை, இப்போது இப்ப குர்ஆன் இஸ்லாமிய மார்க்கத்திலும் அடுத்தவர்களின் மதங்களை மனங்களை புண்படுத்தும்படி சொல்லவில்லை, மதிப்பளிக்கும்படி தான் கேட்டிருக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஆம், சொல்லுங்கள். நாங்கள் அதை படித்துக்கொள்ளும், நாங்கள் முஸ்லீம்களும் முஸ்லீம்கள் சந்தித்திருக்கும் போது ஹாப்பி நியூ இயர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆம், நாங்கலாம் சொல்லிக்கல் எல்லாம் இப்ப நாங்க முஹரத்தை கூட நாங்க விசேஷமாக கொண்டாடுவதில்லை தானே. என்று சொல்லிக்கொண்டு அடுத்தது வாசிப்பரும்பு தந்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தகவல்களங்களையும் கேட்டேன். சரிப்பா, நான் இந்த சமூக சிந்தித்தல் சொல்லிருந்தேன். போன திங்கக்கிழமை, போன வியாழக்கிழமை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த மிலாத்துல் விழா நடந்தது தானே. அப்ப இந்த லேசிங் என்று சொல்லி ஒரு பள்ளி வாசல்ல ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க, இந்த வேவர் வைக்கின்ற இடத்துல. அப்ப நான் வேலையில இருந்து காலம வேலை பண்ணப்ப இந்த முறக்கன் இந்த முறக்க நாட்டை சேர்ந்து ஒரு மனைவி இருக்கிறான். அப்ப அவசியம் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம், 8 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்குள்ள முடிஞ்சிருமோன்னு சொன்னான்.
சரி சரி, நான் உங்ககிட்ட கேட்டேன், சரி நீங்க போயிட்டு வாங்க, பெருக்கு வேலைன்ற படியா கொண்டு விடுறதுக்கான சந்தர்ப்பம் இல்ல, பஸ்ல போ, ரயில்ல போய் பஸ்ல போகலாம் சொல்லி. அது நாங்க அந்த விலாசங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டோம், எடுத்துக்கொண்டு ரயில்ல போய் இந்த வேர் வைக்கும் இடத்துல இறங்கிட்டோம். இறங்கிட்டு நாங்க பஸ் சனிக்கிழமை அந்த 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 இரண்டாவது கிறிஸ்துமஸ் தினமான இருந்தபடியா அன்று ஓடுற அந்த இந்த பஸ் எல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமையோட அந்த டைம் டேபிள் படிதான் ஓடும் ஒரே நாள் மாதிரி. அப்போ ஒரு மணித்தால முக்கால் மணி நேரத்துக்கு பார்த்தா ஒரு பஸ் வரும். நாங்க அந்த குடும்பம் குடியிருந்தனால நின்றுட்டு ஒரு பஸ் வந்து வந்தீங்க. அப்ப நாங்க அந்த அட்ரஸ காட்டி அந்த அந்த ஓட்டுநர்கிட்ட கேட்டோம், எத்தனை நம்பர் இடத்துக்கு நாங்க போகணும்ல, அவரோட நம்பர் சொன்னார் 73 நம்பர்னு சொன்னார். எனக்கு ஒரு சங்கடமா இருந்தது, நாங்க வேறக்குள்ள அந்த இடம் இருக்குது, பஸ் ஓடுது. அப்ப நான் பக்கத்துல நம்பிக்கை கேட்டேன், நீ போய் பஸ் டிரைவர்கிட்ட கேளு, நாங்க பிள்ளையான பஸ்ல ஏறிக்கமோ தெரியா, நீ கேட்டு பாருங்க, எவ்வளவு நேரம் பஸ் ஹார்லம் அவுட் ஹார்லம் இதெல்லாம் வருது, நாங்க இடம் மாறி போய் அடுத்த சுத்திக்குள்ள வந்துட்டு நாம வந்து நான் அப்படி சொல்றேன், அவசியம் சுத்தி கொண்டு வர போறாங்களா ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தானே சுத்தி கொண்டு வர போகுதுன்னு சொல்லி. அது எங்க ஒரு கிராமத்துல கொண்டு விட்டுட்டு சாய்ப்பா எங்களை. இப்ப நீங்க சரி சொல்லுங்க, எனக்கு இந்த எங்களோட கிராமத்துல கொண்டு விட்டுட்டு அப்ப எங்களுக்கு பயம் இருந்தாங்க. அப்புறம் நாங்க அதை திருப்பி அந்த அந்த கிராமத்துக்கு அங்கால பஸ் ஓடாது நின்றுட்டு, அதுக்கு பிறகு வேற பஸ் தான் வந்து போவோம். அது அந்த கடைசி அந்த பஸ் போய் நிக்கிற அந்த ஸ்டேஷன்ல போய் நின்றுட்டு பஸ். அங்க போய் அவர்த்த கேட்ட மற்ற சொன்னாரு, நீங்க புரியான நம்பருக்கு ஏறிப்பீங்க, 63 பஸ் எடுக்க வந்தீங்க, 73. அப்ப நாங்க இல்லையே, நாங்க அந்த பஸ் டிரைவர்கிட்ட கேட்டுத்தானே வந்தோம், அவர் தான் இந்த நம்பர் எடுத்து சொல்லி சொன்னாரு. நாங்க நிக்கக்குள்ள 63 பஸ் நிக்குது, 63 நிக்குதா, 63 நிக்குது. அப்ப அதுல இருந்து அவர் தான் சொல்றாரு, 63 எடுங்க, எங்கள பிள்ளைல தானே இருந்தாலும் இப்ப உங்களுக்கு அந்த பஸ்ல தான் போறேன்னு சொன்னால் திருப்பியே நீங்கள் இன்னொரு முறை கன்ஃபர்மேஷனுக்காக அவரிடம் கேட்டீங்க. இல்ல அவர் இல்ல, அவர் இடையில என்ன செய்தார் என்று சொன்னா, அந்த பஸ் டிரைவர் மாறிட்டார், அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு பிறகு அந்த பஸ் மாறல, டிரைவர் மாறிக்கொண்டாங்க. ஆஹா, முதல் வந்தவர் ஒரு நிறம் பொடியனு, திருப்பி வந்தது ஒரு சுர்ணாம் பொடியனு வந்து வந்தாரு. ஆனா பஸ் மாறல, டிரைவர் தான் மாறிக்கொண்டாங்க இடையில நின்று அந்த அந்த ஒண்ணு இந்த விசேஷம் மாட்டானே. நாங்க எங்களுக்கு ஒரு மா எங்க போறது, எங்க வர ஸ்டேஷனுக்கு வர்றது, எப்படி வரணும் உங்களுக்கு தான் தெரியாது. நாங்க கேட்டோம், இது நாங்க ஸ்டேஷன் அந்த பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு போகணும், நாங்க எப்படி போறோம்னு சொல்ல, திருப்பி அவர் இந்த மற்ற சைட்டுக்கு போய் இந்த பஸ் எடுங்க ஒரு இடத்த சொன்னாரு. அதுக்கு பிறகு பஸ்ல எடுத்து வந்த வீட்டை வரக்குள்ள 11:30 போயிட்டுது, ஒன்று பார்க்கல, ஒன்று ஒரு நிகழ்ச்சிக்கும் போகல, ஒன்னு பார்க்கல, பஸ்லயே ஊரை சுத்திருக்கிறீங்க. ஓ, பஸ்ல சைவம் ஒண்ணு முக்கமான தேர்தல பஸ் சுத்திக்கணும். அதான் அப்ப எனக்கு சரியான கவலையா இருந்துச்சு. அப்ப இந்த ஒரு 10 போற இடத்துக்கு ஒன்னே முக்கமான தேனம் சுத்திட்டு இடத்துக்கும் போகல, அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளல, அந்த குளிரில. அப்ப எங்கள பிள்ளைங்களே இப்ப தகவலை தந்தவரு அந்த பஸ் ஓட்டுல. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சரியாக தெரியும் 63 என்று அவர் சொல்ல, 63 தெரியாது. இப்ப எங்களுக்கு அந்த இடத்துட பேரு அந்த இட்டாலியன் அந்த நம்பரும் போட்டிருக்குது, இந்த இடத்துல அந்த மஸ்கிட்டான கூட்டம் நடக்குதுன்னு நாங்க எங்க இடத்துலதான் அப்ப நாங்க போற சைட் தான், அந்த அதிகமா வேற ஒரு இடங்கள்ல நடக்குது, அந்த சைட் மூலமா தான் நாங்க அந்த அட்ரஸ் எடுத்துக்கொண்டு போனோம். நாங்க எங்களுக்கு எந்த பஸ்ல போறோம்னு தெரியும், அதிகமா கார்ல தான் கூட்டு வந்து விடுறவங்க. அது போனதே ஊரை சுத்திருக்கீங்க, நல்லதுதானே. பஸ் பயணம் மிக சுவாரஸ்யமானது, ரசிக்கக்கூடியது, வெளிக்காட்சிகள் எல்லாம் அப்படியே அழகா இருந்து பார்த்து, ஏனென்றால் காரில் போனால் ஒரு ஒரு கூட்டுக்குள் அடைபட்ட மாதிரி அப்படியே இருந்து போவோம், பஸ்ஸில் சற்று உயரமான இடங்கள்ல இருந்து உட்கார்ந்து இயற்கையை ரசித்து கொண்டு போயிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் பதட்டமா இருந்திருக்கும். ஏனென்றால் இப்படி இவ்வளவு நேரமாகிறதே, நீங்கள் பார்க்காத குக்கிராமங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறீங்க, அடுத்த நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்ள முடியாம போயிட்டு, அதுக்கு சில கவலை. அது சரி, உங்களுக்கு அது இல்லை என்று ஆகி இருக்கிறது, எனவே அதுதான்
சரிப்பா, இப்ப எங்கட புலந்து சொல்றதுக்கு இல்லையா? இப்ப நாங்க உங்கள்ட்ட வந்து கேட்கலாம், உதாரணமா லண்டன் வானொலி எங்க நடக்குதுன்னு நம்பப்பாங்கன்னு கேட்கலாம். நீங்க புள்ளியான நம்பர் தான் உங்கள் மேல் தப்பில்லை என்றாலும், நாங்கள் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒருத்தரையே நடக்கூடாது, நாங்கள் பலமுறை அதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏன் இப்போது இணையம் இருக்கிறதே, அடித்து பார்த்தால் பஸ் எப்படி என்று எங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். அதையே பார்த்து கொண்டு போய் நீங்கள் டிரைவரிடம் கேட்டிருந்தால் உங்களுக்கு 63 இல்லையே 73 என்று பேசி இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி அந்த புள்ளிய விட்டுட்டேன், இன்னும் பஸ் எடுக்கல, அதான் நடந்தது. அதான் கவலையா இருந்தது, அந்த நிகழ்ச்சி நடக்கல. அப்ப இவங்க வீட்டு வந்தவொடனே புள்ளியர் கேட்டாங்க, உமா எப்படி இன்னைக்கு மொஸ்கி நல்லா சாப்பிட்டீங்களா? நல்ல நிகழ்ச்சியா? ஆம், ஒன்று இல்லாவிட்டால் நீங்கள் ஒன்றை அனுபவித்திருக்கிறீர்கள் என்றாலும், சாரி, போகணும், டெஸ்டினேஷனே அடையவில்லை நீங்கள், அது ஒரு பிரச்சனை. இதுல இனி வரும் காலங்கள்ல முதல்ல நீங்க வந்து எங்கேயாவது ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு பயணம் செய்வதாக இருந்தால், முதலில் நீங்கள் இணையத்தை திறந்து சரியான ரூட்டை பார்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் டிரைவரிடம் போய் கேட்டு இன்னும் ஒரு முறை உறுதி செய்து கொள்ளில் தப்பில்லை. ஆனால் நாங்கள் இங்கும் பார்க்காம போய் அங்கு போய் டிரைவரிடம் கேட்டு, டிரைவர் ஏதோ ஒரு மூட்ல இருந்திருப்பார், 63 அவர் 73 என்று சொல்லி இருக்கிறார், அவரும் பல யோசனைகளோடு இருப்பார் இல்லையா? புது வருடம் வருகிறது, கொண்டாட்டங்கள் இருக்கிறது, கிறிஸ்துமஸ் வேற, இதுல வந்து அவரும் சரியான இடத்துல போய் சேர்ந்து அவரும் என்ஜாய் பண்றது காத்திருந்திருப்பார். எனவே அந்த நேரத்தில் அவர் வந்து 73 என்று சொல்லிவிட்டார், அது உங்களுக்கு பாதகமா அமைந்து விட்டது என்றாலும் நாங்கள் அதுல நல்லதுகள் எடுத்து நீங்க வெளியே பார்த்துருப்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கிராமங்கள் அழகா இருந்தது, சோடிச்சிருந்தாங்க போட்டு கிறிஸ்துமஸ் தினம் தானே, அவர்கள் இணைந்திருந்தார், தான் சந்தித்ததில் சிந்தித்ததை சொல்லியிருந்தார், தட்டி கொடுப்பை இணைத்திருந்தார், ரூட் மாறி தான் போனதையும் தன்னுடைய ஆதங்கங்களை அவர் சொல்லியிருந்தார், தவறாக வழிகாட்டியது என்னோட பொறுப்பா, அது எங்களது பிழை இல்லைதானே என்று அவர் சொல்லியிருந்தார். என்றாலும் கூட அனுபவித்தது நாமல்லோ, எங்களுக்கு தானே அந்த அந்த ஆதங்கம், அந்த மன உளைச்சல் எல்லாமே வந்தது. எனவே திருப்பி திருப்பி எந்த விடயத்தையும் நாங்கள் உறுதி செய்து கொள்வதில் எந்த தப்புமே இல்லை. அதை அது அது நாங்கள் எங்களுக்காக வேண்டி எங்கள் விடயம், அது அதுக்கு பொறுப்பு நாங்களே தான். எனவே வஜிதா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்த இணைப்பில் கதிரையை பிடித்திருப்பவர், வணக்கம், கனிவான வணக்கம் வாங்குவோம். ஆஹா, சத்தம் விட்டு விட்டு வருகிறது, ஒரு முறை சரி பாருங்க. கனிவான காலை, உற்சாகமான வணக்கம் வாங்குவோம். இப்போ நேர்த்தியா வருகிறதா? நேர்த்தியா வருது, பட்டு நேர்த்தி, அதி நேர்த்தி. மிகவும் அபரீதமான பிடிப்புள்ளதும் ராசியானதும். சரி, ராசி 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 எது எனக்கு? பங்கேற்பாளர்கள் வந்து வந்து தங்கள் வாசிப்பை யோசிப்பை பகிர்ந்து கொண்டு போகிறார்கள், அதாவது சிறப்பு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வேண்டும் அந்த பக்கமாக என்று கூறிக்கொண்டு இந்த ஒரு வார்த்தை பாவித்தீர்கள் செய்வானீங்கள், அந்த வசந்த கடைசியா ஒரு வார்த்தை பாவித்தீர்கள். என்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும்? நான் பிடிக்க வேற பிடிச்சு வச்சிருந்தேன், மறந்த பத்தி பறை கொடுத்து விட்டேன். ஆறு வாரத்துக்கு சிலதை பறை கொடுப்பது போல இதையும் பறை கொடுத்திருக்கிறேன். அதாவது எங்களுடைய காரியத்தில் நாங்கள் அக்கறையா இருக்கணும், தடுமாறி நான் இப்போ உங்களுக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை இன்னொருவருக்கு அனுப்பி இருக்கிறேன், பார்த்தீர்களா? தடுமாற்றத்தில் நல்ல காலம், அது என்னுடைய உறவுக்குத்தான் போயிருக்கு கனடாவுக்கு, அவ இப்ப நல்ல தூக்கத்தில் இருப்பா. அது சரி, அவ பாத்துக்கொண்டு இருப்பா, இப்ப நான் வருவேன் போட்டிருக்கேன்.
ஆனா நம்ம வந்து விடுவான் உடனே இதான்டா நம்ம தூக்கத்தில் தான் இருப்பேன் இந்த நேரம் அங்க இருந்து தானே மலர் என்ன அன்னி தலையை அடிச்சு கொண்டிருக்கிறான் யோசிப்பேன் அது சரி சுவர்ல முட்டி இருப்பாரு எலும்பினோடனே எனக்குமே தெரியாதே என்ன வார்த்தை உற்று வார்த்தையில் சொன்னீங்க அது ஆங்கிலமும் சேர்ந்ததும் தெரியவில்லை உற்று வார்த்தையில் சொன்னீங்க அந்த நான் திருப்பி நான் மீளூருக்கு கேட்க வாய்ப்பு இருந்தா கேட்கிறேன் கேட்டு போட்டு அடுத்த நாளை சந்திப்பில் சொல்லலாம் 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 அடுத்தது இப்படித்தான் இந்த பொழுதுகள் எல்லாம் கலந்த இந்த கிறிஸ்துமஸ் அல்லது நத்தா பண்டிகை அல்லது இயேசு பாலன் புறப்பை பற்றி அந்த நேரங்களில் எல்லோரும் கடுமையாக உழைத்தார்கள் கடனாக சந்தோஷித்தார்கள் கடுமையாக எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள் எங்களுடைய பக்கம் அது வேறு பக்கமாகத்தான் கழிந்தது அந்த வகையில் ஒரு சந்தித்ததை பகிர உழைகிறோம் எங்களோட ஒரு நீண்ட பிரயாணத்துக்கு ஒருவர் வந்திருந்தார் எனது வாகனத்தில் அவரும் ஒரு கலை இலக்கிய அவர்கள் தான் கூட எங்களோட வருவது போவது எல்லாம் உறவுகள் இருப்பார்கள் அவரும் ஒரு கலை இலக்கிய பக்கமான ஒரு பெரிய சாம்ராஜ்ய கட்டியலுக்கு ஒரு கொஞ்சம் தற்போது அதை தன்னுடைய ஒரு இணையதளத்தில் ஒரு தனிப்பட்ட இதாக சொல்லி செய்து கொண்டிருக்கிறார் உலகளாவிய ரீதியில் எழுத்தாளர்களை கவிதைகளை எல்லாத்து பார்த்து ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த மும்மரத்தில் இருக்கிறார் அவர் என்னுடைய வாகனத்தில் ஏறியதுல இருந்து அப்பாடா இந்த முறை நத்த பண்டிகை அந்த மாதிரி எனக்கு வந்தது என்னுடைய மகள் என்னுடைய மகன் அவர்கள் மூவர் பிள்ளைகள் இரண்டு மகனும் மூன்று நாட்களும் விதம் விதமான சாப்பாடு எல்லாம் செய்து தந்தார்கள் அதற்குள் வான்கோழி என்றும் சொன்னார் அப்படியே நாங்கள் நன்றாக சமைத்து சாப்பிட்டோம் சுகித்தோம் சந்தோஷமா இருந்தோம் எனக்கு ஒரு நல்ல தொலைபேசி மண்பளிப்பு செய்தால் ஆனால் செய்வார்கள் தொலைபேசி எடுத்துட்டு வந்துட்டீங்க ஒரு மாதிரியா எனக்கு தொலைபேசியை தொல்லை தரமாக நான் கொண்டு செல்வதில்லை என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இருக்கிறது சில நேரம் நான் கற்பித்தல் போகும்போது கொண்டு போக நின்ன நேரத்துக்கு வாங்கல் மற்றபடி நான் அதை வெளியிலே பாவிப்பது மிக மிக அரிது இல்லை கட்டாயமாக இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில ஒவ்வொருவர் கையிலும் ஒரு சின்ன ஒரு கைத்தொலைபேசி இருக்கவே வேண்டும் அது கணவரிடம் இருக்கிறது நான் போகும்போது அதை எடுத்து போவேன் அல்லது போனால் அது அவசியம் இல்லை என்றால் இப்போது எனக்கு ஒரு 10 தொலைபேசி வந்து விட்டது வீட்டில் இருக்கும் போதே அப்போது நான் என்ன பாடு என்னுடைய என்ன கலைத்து போயிருக்கும் சில நேரம் என்னென்னால் தெப்பொங்கல் வருகிறது 3-4 பக்கமாக தெப்பொங்கலுக்கான நிகழ்வுகளிலே பிள்ளைகள் லீவில் இருக்கும் போது அதை ஒப்புவிப்பார்கள் அல்லது இங்க வர வேண்டும் சொல்வார்கள் அப்படி இப்படி வந்து கொண்டு இருக்கும் இனி அடையும் கொண்டு என்ன சமாளிக்கலான்னு தான் நான் அதை சில விஷயங்களை நான் இந்த தப்பித்துக் கொள்வதென்றால் பொய்யாவையில கலைத்திருப்பேன் சில நேரம் நன்றாக கலைத்திருப்பேன் சில நேரங்களில் ஆகவே அந்த வீட்டுக்கு விரும்பினால் எடுக்கட்டு எல்லாமே மற்ற பக்கமான வேலைகள் வந்தபடியால் எனக்கான சுமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா அல்லது என்ன சாமா இருக்கிறீங்களான்னு கேட்பதை விட மற்ற பக்கமான வேலைகளாக இருப்பதால் அடுத்தவர்களின் கதைகள் மட்டுமல்ல எங்களது வேலை கூட சில நேரங்கள்ல அது ஸ்தம்பிதமாகும் அது ட்ராக் மாறி போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் என்னுடைய வீட்டில் இருக்கும் அந்த கைத்தொலைபேசியில வந்து நாங்கள் வருஷம் அந்த பணத்தை கட்டுகிறோம் உண்மையிலேயே நாங்கள் ஒரு கடைசி ஒரு 5 யூரோவுக்கு கதைக்கிறோமோ என்பது கூட இல்லை கதைக்கிறதில்லை எங்கேயாவது நீண்ட பிரயாணம் சேர்ந்தேதான் அந்த உறவுகளுக்கு இப்படி வந்து கொண்டிருப்போம் சொல்லுவோம் அல்லது கற்பித்தல் இடங்களில் மாறி அல்லது இப்போது வேலைக்கு போய் அதிகாலை வேலைக்கு போனாலே நான் சொன்னாலும் 2 மணி 6 சில வேலை வரை அது வரையும் ஒரு தொலைபேசி நான் எடுக்க மாட்டேன் ஒருபோதும் எடுத்துறீங்க அங்கு அதுக்கு வைத்திருப்பேன் ஆனா அதுக்கு அவர் அங்க 1 மணிக்கு பிந்தி வருவேன் என்பதை கூட வெளியில் வந்ததான் பேசிவிட்டு தன்னுடைய இதை கொண்டு வந்து பேசிவிட்டு சொல்லுவார் மற்றபடி அவர் என்ன வாங்கி வருவோம் என்று கூட தான் நினைத்ததை வாங்கி கொண்டு வருவார் அப்படியான ஒரு அவசியம் எனக்கு இருக்க இல்லை என்று கூட நான் பிற்போக்கு என்று இல்லை என்னுடைய முற்போக்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் இதிலே நான் மீறாக்கடுவது என்பது குறைவு செய்வான் இப்போ நான் வந்தது இந்த சந்தித்தால் சிந்தித்த சொல்லுவோம் அதை அடிபட்டு போயிடும் என்னென்னால் அவர் அப்படியே பேசிக்கொண்டு வந்தேன் சந்தோஷமானவர் எளிமையானவர் ஆனால் நல்ல
கவர்ச்சிகரமாக எல்லாரையும் பேசி ஆளுமைப்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் வந்து என்னோட வந்த நண்பரிடம் இருந்தது. இப்படியே பேசிக்கொண்டு வந்தார். அவர் தன்னுடைய பக்கமாக தன்னுடைய குழந்தைகளை பற்றியும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றியும் தொலைபேசி கிடைத்திருக்கிறதையும் எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் நல்ல பள்ளதாக இருந்தாலும் அதையும் நான் வகைப்படுத்தி கொடுத்துக்கிறோம். அதுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு வரும்போது நான் ஒரு வேலையாவது உங்களுடைய எதிர்பார்த்தேன் கேட்கவே உங்களிடம் கேட்கவே இல்லை. ஆனால் தேவன் இன்னொரு குடும்பமும் எடுத்து தங்களுடைய பிள்ளைகள் பண்டையவர்களுக்கு தங்களை வெளியில் குடிகள் வரலாறு வைத்தார்கள் அம்சமாக எங்களுடைய புழுதுகிறந்தன. அவர்களும் எங்களை கேட்கவில்லை. ஆனால் எனக்கு ஒரு அற்ப ஆசை பெரும் ஆசை இல்லை. எங்களுக்கு சேர்க்க வேணும் என்று ஒரு அற்பார்களா கேட்பார்கள் என்று கேட்கவில்லை. அப்போ ஒரு சந்தப்படி நானே கேட்டுவிட்டேன், எங்களுடைய கலைஞர் நீங்கள் கேட்கவில்லை என்று கேட்டேன். சரி சொல்லுங்க. ஐந்து பிள்ளைகளுக்கு ஒரு விபரா கலைப்பான ஒரு கவிஞர்களுக்கான ஆயத்தம் கவிதா நிகழ்வுக்கு ஆயத்தமாக வீட்டில் தொலைபேசி செய்து வந்தேன் என்று 75 கவிதைகளோடு சரிதியாக அழைத்திருக்கிறார்கள். இப்போ உங்களிடம் கேட்டிருந்தாலும் பதில் இதுவாகத்தான் இருக்கு. நீங்கள் கொண்டாடவில்லை. இப்போ ஆனால் எங்கள் வீட்டில் அந்த வெப்பனம் எல்லாம் இருந்தது. கிறிஸ்துமஸ் தாத்தா அதுபோல நீங்க பார்த்திருப்பீங்க கவிதை நிறங்களில் அந்த அப்படி அதன படம் எடுத்து அதில் கட்டி ஒரு நினைத்திருந்தேன். மழுகுதிரி கொளுத்து போவோம் நாலு ஞாயிற்றுக்கிழமையும் அன்று வெள்ளிக்கிழமை இந்த பிள்ளைகள் எங்களுடைய ஆலயத்துக்கு தான் போவோம். மாசம் சாப்பிட மாட்டோம். அந்த வியாழ் வெள்ளியெல்லாம் சாப்பிட அந்த வாரமே சாப்பிட என்று சொல்லலாம். இந்த அப்படி அதனால அந்த கிறிஸ்து இந்த வருகைக்கான ஒரு மதிப்பையும் அவரை வரவேற்பதற்கான ஒரு நன்றி செலுத்தும் மூலமாகவும் இந்த நாட்டில் எங்களுக்கு இந்த தஞ்சத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு கத்தோலிக்க நாடு என்பதற்காக அவர் மதிப்பதாக நாங்கள் தொட்டு போவோம். அவர்கள் கேட்கவில்லை என்பது ஒரு அதில் நகைச்சியாக அப்படியே நான் நகைச்சுவையில் உண்மையைத்தான் சொன்னேன். 75 கவிதைகளோடு உறவானேன். இப்போது அதுக்காக அந்த சில படத்தை அந்த படத்தை அப்போ உடனே கேட்டேன், நீங்கள் போய் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுருக்கலாமே என்று. பிள்ளைகளை சமைத்து தங்களை சந்தோஷப்படுத்தினார்கள். அவர் பலாக எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், அந்த படத்தில் தான் இப்போது நாங்கள் இந்த பணிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த செலவு அந்த பணம் என்றால் வெளியில் போய் சாப்பிடும் படத்தை எடுத்து இங்கே நாங்கள் இந்த பணிக்கு அதை வீடு செய்து கொண்டிருக்கிறோம். சந்திக்க ஒன்று அவரும் வந்து இது பற்றி இதிலே ஒரு முடிந்ததா என்று கேட்டபோது நான் சொன்ன உடித்திருந்தோம். சிலரை சந்தோஷப்படுத்தினோம், சிலரை மகிழ்வித்தோம், சில அன்பளிப்பையும் சேர்ப்பித்தோம். இப்படியே சொல்லி கொண்டு போகும்போது சாதாரணமான ஒரு மனிதர் என்றபடியால் எல்லோரும் தங்கள் குடும்பத்தில் நடந்த சந்தோஷங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு தங்களுக்கு என்ன அன்பளிப்பு கிடைத்தது, தங்களுக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷமானது ஆனந்தகரமானது. ஆனால் வரவேற்கக்கூடியது நாங்களும் இப்படவே அதை வாழ்த்துகின்றோம் ஒரு இதுவும் இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் என்ன இதை நாங்கள் அவர்களுக்கு செய்வால் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் எதிர்பார்ப்பதே கிடையாது. ஒரு சமகாலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வெள்ளமாக சொன்னேன். கூறிக்கொண்டு ஏதாவது சுவாரஸ்யமாக இருக்கிறதா? சுவாரஸ்யம் என்று எனக்கு தெரியவில்லை. என்றாலும் நீங்கள் சொன்ன கதையை நான் உள்வாங்கிக் கொண்டேன். அவர் கேட்கவில்லை என்பதில் உங்களுக்கு ஆதங்கம் இருக்கிறது, என்ன நடந்தது
நீங்க கேட்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் அவர் கேட்காததில் தப்பு இல்லை. ஏனென்றால் நீங்கள் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் வேறு மதத்தை பின்பற்றுவதால் அதில் உங்களுக்கு ஆதங்கமும் இல்லை, குரானும் இல்லை, வேடிக்கையும் தமாசும் தான் இதில் இருக்கிறோம். நல்ல காலம் நாங்கள் ஒரு தமாசு இருக்கிறது இதுகள் என்னென்றால் அவர் கேட்பார். எனக்கும் சுத்தமானவே குறையில்லை, அவர் கேட்கவில்லை. ஆனால் என்று மனிதர்கள் நாங்கள் பழகும் போதும் மற்றவர்களுக்கு மற்றவர்களுடைய சுகமா இருக்கிறீங்களா கேட்டால் நானும் திருப்பி கேட்கிறேன். தங்களுடைய பக்கம் ஒரு அதை ஏற்றுக்கொள்ற மனப்பான எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் வெறும் சிலருக்கு இருக்கவில்லை. என்னென்றால் சில இடங்களில் அவர் சகாரணப்பட்டு சுட்டி காட்டி எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். என்னால் தங்களை இப்படி வந்த நேரம் போக மட்டும் தங்களுடைய விஷயங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், எங்களுக்கு சந்தர்ப்பம் தரவில்லை என்று சில பொது நிகழ்வுகளை நான் கேட்டிருக்கிறேன். உண்மை அது. ஆனால் இதை பழக்கத்தில் கொண்டு வருவதற்காக நான் அவருக்கு சொல்லி இது எங்களது விதத்திலும் பார்க்க மாட்டதா அதுக்கு ஆரங்கம் இருக்கவில்லை. சரி, அது பாதி அதை அது அது பக்குவம் இருந்தால் பாதிக்க பாதிப்பு வராது. ஒரு நோயாளியிடம் போய் நாங்கள் வந்து போக மட்டும் நாங்கள் எங்களுடைய விஷயங்களை நாங்கள் கலந்து கொண்டிருப்பது அவருடைய நோய் வைத்தியம் வந்தாரா என்ன சொல்லி ஏனென்றால் சில பேர் வந்து நான் எனது பிள்ளை, எனது கணவன், எனது குடும்பம், எனது பிள்ளையின் படிப்பு இது தவிர வேற ஒன்றுமே பேச மாட்டார்கள். அது தவிர அதை நாங்கள் சைத்துக் கொண்டிருக்கலாம், பக்குவப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஒரு அளவுக்கு மேல் எங்களுக்கு அதில் நடக்க முடியாது இல்லையா? ஆமா ஆமா. ஆனால் புற ஒரு காலத்தில் திருப்பி சொல்றார்கள் எங்களுக்கு உதவி இல்லை அவர்களால், நீங்களும் நாங்களும் ஒன்றுதான், நீங்கள் உங்களுக்கு அதை செய்யறீங்களா இது செய்யறீங்களான்னு கேட்கும் பாயம் அதுதான் என்று சொல்லிக்கொண்டு இதில் அடங்கமும் குறையும் இல்லை. மனிதர்கள் பண்ண வேண்டும் கேட்டுக் கொண்டிருக்கும் எத்தனையோ உறவுகள் எல்லாம் சொல்லுவார் இயக்குனர் எத்தனோ ஆயிரம் முகநூல கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கெங்கோ திக்கெல்லாம் திசை வர எங்களுடைய உறவுக்கு நான் சொல்லுங்கள். அவர்களும் மற்றவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இதை இதமாக கேட்க வேண்டும், இதை பண்பாடாக கரைக்க விடும் என்ற ஒரு கற்றுதலை கற்றுக்கொள்ளலாம். அப்படியான நிகழ்வுகள் மூலம் அப்படியும் இருக்கிறதா? கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள் பல பக்கமான சிந்தனைகள், பல பக்கமாக உருட்டி எடுக்கப்பட்ட விடயங்களை ஒரு ஒரு கோர்வைக்குள் கோர்த்து தந்திருந்தார் கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள். மிக வாழ்த்துக்களை அவர் பக்கமாக இணைத்து கொடுத்தபடியே தொடர்ந்து இணைப்போடு இணைந்திருக்கும் உறவு. வணக்கம். வணக்கம் சாய்வா. ஜெயமந்தி ஜானடேசன். வணக்கம் வாங்கோ. இவ சந்திக்கிற ஒருவேளை அவர் அப்படியே எடுத்தால் நீங்கள் போனால் நீங்கள் திருப்பி பாருங்கள். சரியா முடியுமா? எங்கே இரண்டு பேரும் இருக்கிறார்களா அல்லது ஒருவர் போயிட்டாரா? வணக்கம். ஜெய நடேசன் அவர்கள் நீங்க இருக்கிறீங்கள். சரி, இப்போ நீங்க பகிர்ந்து கொள்ள 437 இல்லையா? 447 பாத்தீங்களா? சரி, சந்தித்தே சிந்தித்தே கூற வந்தேன். நான் சொல்லுங்க என்னென்ன சைவா போனால் வந்தோம். நான் வீட்டை விட்டு வெளியே விட்டு ஒரு 8 நாள் வழியில இருந்தோம். 8 நாள் சந்தோஷமா இருந்தது என்னென்றால் நாங்கள் இங்க வெங்கடன் இந்த நாட்டில நாங்கள் வசித்தால் கூட பாக்குறதுக்கு பல இடங்களை பல காட்சிகளை பார்க்க வேண்டி இருக்கு, பல இடங்களை பார்க்க வேண்டி இருக்கின்றது.
அப்ப சந்திச்சேன். அங்க இப்ப போன நேரம் ஸ்டேடியம் வந்துருக்கு, அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் பெரிய ஸ்டேடியம் வந்து பார்த்தோம். கடற்கரைக்கு போய் காலம் பிரேக்பாஸ்ட் எடுத்துட்டு போய் உல்லாசமா இருந்து கதிரியல் எல்லாம் வெயில் வெயில் சன்பாத் எடுத்துருக்கீங்க. எடுத்து நல்லா சாப்பிட்டு வந்து சந்தோஷமா இருந்தோம். கோயிலுக்கு போனோம். இந்த இங்கிலீஷர் கார்டின் கார்டின் உண்டு, அது பார்த்தோம். மற்றது நாய்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்தது, அது பார்த்தோம். நாய்களுக்கு ஹாஸ்பிட்டல், நாய்களுக்கு வந்து குறிம்பாறு ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். சரி சரி, ஆமா அது பார்த்தோம். அப்படி கண்ண இடங்கள் பார்ப்போம். மற்ற விசிட்டர் ரெண்டு விசிட்டர் உறவுகள் போயிருந்தோம். சாப்பாடு எல்லாம் வித்தியாசமா இருந்தது. ஒரு நாள் நான் போன போனாந்து கோழிக்கறியில சமைத்தது சமைத்து சமைத்திருந்தாரு. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த ஹைலிக்க நாம் ஆவலன்று சொல்லி பின்னே எந்த சமைக்கிறோம் அணி அது அவர்கள் சமைத்திருந்தாரு. அடுத்த நாள் ஆட்ரு கறியும் சாப்பாடும் செய்தோம். அதுக்கடுத்த நாள் மாங்கறி செய்தோம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழா சாப்பாடுகளும் சாப்பிட்டோம். அந்த வெளியில போய் வாரது உணவும் அதுக்கு ஒரு சந்தோஷமும் உணவுகளையும் வித்தியாசமான உணவுகளையும் சாப்பிட்டோம். ஒரு நாள் தான் எங்களோட காயத்து உணவை சமைத்து கொடுத்தேன். நீங்க சமைத்தீங்களா? மா இறைச்சி, மர இறைச்சி, அவைகள் நீங்க சாப்பிட்டீங்க. உண்மைதான், ஒரு ஒரு புத்துணர்வு கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போக வேண்டும். சாப்பாடு வித்தியாசம், இடங்கள் வித்தியாசம், இனி அதில் அளவுல அளவில் அளவு அளவலாகி கதைத்த ஒரு சந்தோஷம், எங்களோட உள்ளத்துக்கு இருக்கிற கிடக்கையில் அவருக்கு சொல்லி கதைத்த ஒரு சந்தோஷம், என்னென்ன இது செய்ய வேணும் வந்து சந்தோஷம், அப்படி பல சந்தோஷங்களை அனுபவித்து வந்தேன். ஒரே இடத்துல இருக்கிற எப்படி இருக்க ஒரு ரிலீஸ் மாதிரி என்ன. ஆமா ஆமா, அது கட்டாயம் அது அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தங்கள் மனச்சுமைகள் மன உளைச்சல்கள் இப்படி நாங்கள் நிறைய அவதிகளுக்குள்ளாகி இருக்கப்படுத்தி கொண்டிருப்போம். ஒரு நாங்கள் வெளியில் போய் மற்றவர்களோடு பேசும் போது இயற்கை காட்சிகளை ரசிக்கும் போது தான் எங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிறது. அங்கு நாங்கள் புத்துயிருப்பு பெறுகிறோம். சில சில சாமான்கள் இப்ப எல்லாம் உருளைக்கிழங்குல நாலு கலர்ல இருக்குது. உருளைக்கிழங்கு நீங்க கண்டிருக்கிறீங்களா? எனக்கு ரெண்டு கலர் தான் தெரியும், அந்த ரெட்ல இருக்கும், அதுவும் அந்த பலமையான பொட்டேட்டோ, அதுவும் தெரியும். இது மூன்று வளர்க்கல நான் பதையும் செய்வோம். மூன்று நாலு நாவல் கிழங்குல கறி சமையல் இது செய்திருந்தார்கள். நான் சமையலுக்கு மத்தியான சமையலுக்கு எல்லாம் அவர்களும் செய்தார்கள். என்ன அவங்களோட மகளோட மருமகள்லாம் எல்லாம் செய்தார்கள். டாக்டர் எல்லாம் செய்தார்கள் சாப்பாடு முழுக்க. அடா, அப்ப உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் கிடைத்திருக்கும் டாக்டர் என்பதால். அவர் நாவல் கிழங்குல அவர் செய்திருந்தார். ஒரு என்ன கட்டோ சூரியன் சொல்றது மாதிரி ஒன்று செய்திருந்தவர். நான் ஜெய சாசலுக்கு நாங்கள் செய்து வச்சிருக்கேன்னு புதுமையா இருந்தோம். அப்படி சில சில வித்தியாசமான சாப்பாடுகள் அவர்கள் தான் செய்தார்கள். மகள் வில்லியோட இருந்தவர் அவர் தான் செய்தார் வில்லா சாப்பாடு. நானும் ஒரு நாள் மறுநாளும் வில்லியம்மாலும் ஒரு நாள் எங்களோட சாயந்து சாப்பாடு செய்தோம். கணக்கி இருப்பீங்கள அப்படி என்ன? சாப்பாடு வித்தியாவெல்லாம் அந்த கணக்க படித்தண்டு கொண்டு வந்தேன். என்ன என்ன மாதிரி செய்யறாரு, அந்த நேரம் எடுக்கிறதோ உளுங்கோல் அது இதுகள் எல்லாம் எட்டு பேர் ஒரு மேசையிலிருந்து சாப்பிட்டோம் நாங்கள். எட்டு ரெண்டு ஒன்பது குழந்தை உலகிட்டா பத்து பேர். சரி சரி, அப்ப பெரிய அந்த சாப்பாட்டுக்கு அவர்கள் செலவழிக்கிறேன். நீ சாப்பாடு செய்து முடிச்சாலும் சாப்பாடு மேலே இருந்து இந்த நேரத்தை போக்குற விஜயத்தை நினைத்துதான் எனக்கு வலும் சந்தோஷமா இருந்தேன். சரி சரி, எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமா இருப்பது, ஒரே மேசையில் உட்கார்ந்து சாப்பிடுவது, எல்லாமே நிறைவை தரக்கூடியது, மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது. அதை நீங்கள் இந்த எட்டு நாட்களில் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் முந்தையும் முந்தைய அனுபவிட்டோம். ஆனா இந்த முறை கொஞ்சம் வித்தியாசம் முறையாக இருந்தது. என்னென்றால் எல்லா வசதிகளும் கொண்ட இடமாகவும் இருந்தது. இருந்தபடி எல்லாத்தையும் இரும்பினபடி வாங்கி இந்த சமைச்சு சாப்பிடக்கூடியதாகவும் இருந்தது. சரி, சந்தோஷம். அதை கேட்கும் போது எங்களுக்கு எங்களுக்கும் கூட அது நிறைவை தருகிறது. புது தெம்போடு ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கள். தொடர்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி.
ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருந்தார். சிப்பாய் தன்னுடைய அந்த விடுமுறை நாட்களில் அவர் என்ன செய்தார், எதை செய்தார் என்பதை சசியின் மூலமாக பகிர்ந்திருந்தார். அவர் குஷியாகத்தான் பகிர்ந்தார். எனவே எங்களுக்கும் அதே குஷிதான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு உறவு இணைந்தார். இணைப்போடு அவரை எடுத்துக்கொள்ள முடியாமல் இருந்தது. இப்போது நீங்கள் இணைப்பை எப்படி கொள்ளலாம்? 1337176 இலக்கமும் இருக்கிறது. உடனடியாக நீங்கள் வரலாம். இதற்கிடையே விழிப்புணர்வு தகவல் மூலம் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் அல்ல, சிவாஜினி ராகவன் அவர்கள் தன்னுடைய விழிப்புணர்வு தகவல் 93 இணைத்திருக்கிறார். அதை நான் எழுதுகிறேன். கொஞ்சம் தொழில்நுட்பம் என்னோடு போராடி கொண்டிருக்கிறது, இல்லை நான் போராடி கொண்டிருக்கிறேன். அவரை எடுப்போம். இதற்கிடையில் இணைப்பை பிடிக்க முடியாத பிடிக்கொள்ளுமோ? சற்று நேரம் எடுக்கும் மாப்பிள இருக்கிறது. காணாத்து போன உறவுகள் இப்போது நீங்கள் இணைப்பை பிடித்துக் கொள்ளலாம். வந்து காணாத்து போனவர்கள், வராமல் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு தான் பார்ப்போமே என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் இப்போ நீங்க இதுக்கு வரலாம். இன்று குடும்பம் கோலையம் நிகழ்வு தவிர்க்கப்படுகிறது, தொகுப்பாளரினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பேசலாம். சரி, என்ன நடக்கிறது? சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கிறார். பாப்போம். சரி, வந்துட்டார். தொடர்ந்து விழிப்புணர்வு தகவல் மூலம் தன்னுடைய 93 அங்கத்தை பிடித்திருக்கின்றார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். என்ன சொல்கிறார் கேட்போமா? வணக்கம். விழிப்புணர்வு தகவலுக்காக சிவதர்ஷினி ராகவன் சிவசிலிருந்து. தகவல் 93. விளையாடி முடித்த பிறகு என்ன சாப்பிடலாம்? விளையாடி முடித்த பிறகு தசைகள் எல்லாம் சக்தியை இழப்பதோடு மட்டுமல்லாமல் வியர்வை வழியாக தாது உப்புகளும் வெளியேறி விடுகின்றன. அதனால் தண்ணீர் மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ண வேண்டும். வாழைப்பழம், அதனிடம் உலர் பழங்கள், மில்க் ஷேக் வகைகள், பான், ஜாம் இப்படியான பொருட்களை சாப்பிடலாம். வெப்பமான காலநிலையில் வியர்வை அதிகமாக வெளியேறும் போது உணவுகளை உப்பு சேர்த்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். மீன், சிக்கன், மட்டன் மாதிரி அசைவ உணவுகள், அப்பளம், ஊறுகாய், வீட்டில் தயாரித்த பொடிகள் போன்றவற்றில் உப்பு அதிகமாக இருக்கும். உப்பு சர்க்கரை சேர்த்த எலுமிச்சம்பழ சாறு, இளநீர் மாதிரி எடுத்துக்கொண்டால் விளையாடும் விளையாட்டை பொறுத்து கலோரி தேவை மற்றவர்களை விட 4 முதல் 5 மடங்கு வரை மாறுபடும். உப்பு போடாத பாப்கார்ன், காய்கறி சலட், சோயா சுண்டல் வகைகள், பயிர் வகைகள், பால் பொருட்கள், விளையாட்டு வீரர்களுக்கான பிஸ்கட் போன்றவற்றை விளையாட்டுக்கு முன் சாப்பிடலாம். நொறுக்கு தீனிகளை தவிர்ப்பது முக்கியம். விளையாட்டு வீரர்களுக்கு அசைவ உணவுதான் அவசியம் என்றில்லை. அசைவ உணவில் கிடைக்கும் அதே அளவு ஊட்டச்சத்து சைவ உணவிலும் பெற முடியும். உடற்பயிற்சிக்கு 2 மணி நேரம் முன்னதாக முழுமையான உணவு எடுத்துக் கொள்ளலாம். உடற்பயிற்சிக்கு சிறிது நேரத்துக்கு முன் விளையாட்டு பானங்கள், மாவுச்சத்து நிறைந்த பானங்கள் சாப்பிடலாம். உடற்பயிற்சி முடித்து 5 முதல் 10 நிமிடங்களுக்கு பிறகு உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும். உடனடி ஆற்றல் தேவைப்படுபவர்கள் அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும். மெதுவாக வெளிப்படக்கூடிய ஆற்றல் தேவைப்படுபவர்கள் அத்தகைய உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம். இது இணையதளத்தின் மூலம் நான் அறிந்து கொண்ட விடயங்கள். அதே நேரம் உறவுகளை நீங்கள் சைக்கிள் ஓடுறது, உடற்பயிற்சி செய்வது, நடந்து செல்வது, இன்னும் பல உடற்பயிற்சிகளை நாங்கள் செய்கிறோம், பிள்ளைகள் செய்கிறார்கள். அப்படி முடித்து வந்த பின்னர் விரும்பியதை சாப்பிடுவார்கள். எது அவர்கள் உடலுக்கு ஏற்றது போல் இருக்கிறது என்பதை கூட இந்த நிகழ்ச்சியின் நிறைவின் பகுதியில் நீங்கள் வந்து இணைத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சிவதர்ஷினி ராகவன், டாக்டர் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் அழகான குறிப்பொன்றை தந்திருந்தார். மன்னிக்க வேண்டும், நகைச்சுவைக்காக மட்டுமே.
நாம் விளையாடி முடித்த பிறகு, உடற்பயிற்சி செய்து முடித்த பிறகு நாங்கள் என்ன வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்ன வகையான நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றியதான ஒரு விரிவான ஒரு பக்கத்தை அவர் இணையத்திலிருந்து தேடி எடுத்து எங்களுக்காய் தந்திருந்தார். மிக பிரயோசனமாக இருந்திருக்கும். சைக்கிள் ஓடுபவர்கள் மற்றும் தேக அபியாசங்கள் மற்றும் யோகாசனம் இந்த மாதிரியான விடயங்களோடு இணைந்திருப்பவர்களுக்கு இது மிக தேவையான ஒரு விஷயமாக இருந்திருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் அவர் இறுதியாக கேட்டிருந்தார், சைக்கிள் ஓடிய பின் அல்லது அபியாசங்கள் செய்த பின் என்ன வகையான பானங்களை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்று. ஆனால் நான் சைக்கிள் ஓடுவதும் இல்லை, அபியாசங்கள் செய்வதும் இல்லை என்பதால் எனக்கு அதுக்கு பிறகு என்ன என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. உண்மையில் அப்படி செய்திருந்தால் தண்ணி தான் கேட்கும். ஏனென்றால் ஒரு 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 கடினமான ஒரு வேலையை செய்யும் போது அல்லது தேக அபியாசங்களோடு நாங்கள் இணைந்திருக்கும் போது அல்லது சைக்கிள் ஓட்டத்தின் போது உடலில் என்ன நடக்கின்றதுன்னா உடற்கலங்கள் எல்லாம் வேகமாக இயங்குகிறது, இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. அதனால் என்ன நடக்கிறது, வியர்வை வெளியே இருக்கிறது. வியர்வை வெளியேறும் போது அந்த தாது பொருட்களும் சேர்ந்து வெளியேற்றப்படுகின்றன. இதற்கு எங்களுக்கு என்ன தேவை, அதை நாங்கள் ஈடு செய்வதற்கான, அதை நிரப்புவதற்கான மாற்று ஈடு தேவை. எனவே தண்ணீர் மற்றும் ஜூஸ்களைத்தான் நாங்கள் குடிப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு, மற்ற உறவுகள் என்ன நீங்கள் சொல்றீங்க, நீங்கள் சைக்கிள் ஓட்டு சைக்கிள் ஓடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நிறைய பேர் அதை வைத்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதையும் சொல்லலாம். யோகாவோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், வேறு தேக அபியாசங்கள் செய்பவர்களும் கூட இருக்கிறார்கள். எனவே பார்க்கலாம், யாராவது இணைந்து ஏதாவது சொல்றாங்களா என்று. இப்போது இணைப்பில் இருப்பவரை இணைத்துக் கொள்வோம். அதற்கு